Hello friends, welcome to AJ Samuel. In this video, we will see how to make a piece of paper. It is very simple. We will make a piece of paper. First, we will make a pan. We will make a 3-4 spoon of water. எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நான் ஒரு அரை சிட்டிக்க அளவுக்கு கடுகு போட்டுக்கறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதல பிரிஞ்சிருக்கும் ஒரு அரை சிட்டிக்க அளவுக்கு பிரிஞ்சிருக்க போட்டுக்கறேன். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே வந்து நான் 1/1 ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து காரம் நமக்கு வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன், மீடியம் சைஸில். இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா நம்மளுடைய ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போது சால்ட், உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது பெரிய வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நல்லா வந்து கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதுலேயே வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 சிட்டிக்க அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வந்து இது கூட ஃப்ரை பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஆட்டு மூளை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது முட்டை, நான் வந்து ஒரு 2 முட்டை அளவுக்கு வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்தளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இந்தளவுக்கு நல்லா ட்ரை ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா ட்ரை ஃப்ரையாக அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நம்மளுடைய ஆட்டு முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சர்வ் பண்ணுறேன். இது வந்து நான்வெஜ் பிடிக்காத பசங்க கூட இதை மாதிரி முட்டை மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.